அம்மா கையால எனக்கு பொறுப்பு போட்டு கட்சியில் என்ன சேர்த்தாங்க அந்த விசுவாசத்துக்காக நான் சசிகலா மேடம் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்குமே அவங்க மேல சின்னம்மா மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவங்களாவது என்ன இவ்வளவு மறுப்பு தெரிவிக்கலையே இப்போ தெரிவிக்கலையே அந்த பேட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு தமிழக மக்கள் உண்மையாக விசுவாசமான மக்கள் யாராவது சாப்பாடு போட்டா டோக்கன் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ரொம்ப ஷாக்கிங்கா சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப எதுவுமே தெரியாம இல்லாம இருக்காங்க என்ன சொல்றது குதிரைக்கு போடுவாங்க இல்லையா பிளிங்கர்ஸ் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இது நம்புற மாதிரி இருக்குதா அம்மாவோட வாரிசு இல்லை அம்மாவோட கொள்கைகள் ஃபாலோ பண்ணுற ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி சொல்லலாம் அசைவ சாப்பிடுவாங்க இவரை ஒதுக்கி வச்சு பத்து வருஷம் வீட்டுக்குள்ளேயே வரல இவருக்கு எப்படி தெரியும் விகடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் ஜேர்னலிஸ்ட் அப்சர் அவர்களோட இருக்க போது பேசக்கான விஷயம் தர நிறைய இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாள் வந்து தினகரன் அவர்களோட ஆதரவாளராக டிவி டிபேட்ஸில் ஸ்டேஜெல்லாம் பார்க்க முடிஞ்சது நீங்கள் உண்மையிலே அதிமுகவா இல்லை அமமுகவா என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட கட்சி அம்மா போட்ட பொறுப்பு அம்மா கொடுத்த உறுப்பினர்காடுதான் என்னோட அடையாளம் என்னோட தாய் கட்சின்னு சொல்லலாம் அம்மா வந்து எனக்கு போட்ட பதவியோ அந்த கட்சியிலேருந்து இருக்கிற உறுப்பினர் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினராக வந்து என்ன யாருமே நீக்கலை எடப்பாடி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ சின்னம்மா அவர்களோ என்னை நீக்குனது கிடையாது ஸோ அதே பொறுப்புல அதே உறுப்பினராக நான் அதிமுகவில் தான் இருக்கேன் அமமுகவோட உறுப்பினர் ஃபார்மோ அமமுகவோட எந்த கம்யூனிகேஷனோ நான் எடுக்கல எடுக்கவும் மாட்டேன் ஆனா கொஞ்ச நாள் தினகரன் ஒரு ஆதரவாளர்களா டிவி டிபேட்லாம் கலந்துக்கிறோம் பார்க்க முடிஞ்சது ஆதரவா பேசினீங்க நம்ம கூட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அப்போ அது என்ன எனக்கு வந்து அதிமுக சேரணும்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்தப்போ நிறைய தடைகள் இருந்தது பிஜேபியில அமித்ஷா அவர்களை நான் சந்திச்சு உணவு சாப்பிட்டு நான் பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு சில பிரச்சனைகளால் நான் வெளியே வந்தப்போ அதிமுக அழைப்பு வந்தது எனக்கு அழைப்பு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவை சந்திக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து திருநங்கைன்னு எங்களுக்கு தெரியாது பிரச்சனை அம்மாவை உங்களை வந்து சந்திக்க வைக்க முடியாது வேணும்னா நீங்க வந்து கட்சி ஆபீஸ்க்கு வந்து உறுப்பினராக நீங்க சேரலாம்னு சொன்ன போது நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இதை வந்து என்னை யார் அழைத்தாங்களோ அவங்க மூலியமா சில பேர் அதிமுக தரப்பில் சில பேர் பாட்டி ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்க அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுல இருக்கும் போது எனக்கு போயஸ் கார்டன்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது சசிகலா மேடம் வந்து உங்களை வந்து பாக்கணும்ன்றாங்க அம்மா கையால எனக்கு பொறுப்பு போட்டு கட்சியில இருந்து சேர்த்தாங்க அந்த விசுவாசத்துக்காக நான் சசிகலா மேடம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்குமே அவங்க மேல மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து தொடர்ந்து அவங்க பத்தி அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசிருக்கேன் தவிர டி டிவி தினகரன் பத்தி நீங்க எங்கேயுமே நான் சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க பார்த்துருக்க மாட்டேன் ஆர்கே நகர்ல கூட என்னோட ஸ்பீச் நீங்க பாத்தீங்கன்னா சசிகலா மேடம் பத்தி மட்டும்தான் இருக்கும் தவிர

மேல விஸ்வாசம் இருக்கிறதுனால சில வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அந்த என்ன சொல்றது அந்த என்தூசியாசம்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்றது இல்லன்னா அவர் கொடுக்கிற ஸ்பீச்சஸ் நம்ம எப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல கலைஞரா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆ இருக்கட்டும் ஒரு திராவிடர் கட்சியில இருந்து வர்ற தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு நிதானம் இருக்குங்க மீடியா முன்னாடி சும்மா சிரிச்சுட்டு பேசுறதோ இல்லைன்னா ஒருத்தங்கள வந்து சர்க்கஸ் கோமாளி ஃபோர் டுவெண்ட்டி ஆமாமண்டை இல்லை ரொம்ப தவறான விஷயம்

அம்மாவோ இல்லை புரட்சி தலைவரோ வந்து பாரதியாரை உச்ச உச்சரிக்கிறது பார்த்திருக்கோம் திருக்குறையில உச்சரிக்கிறது பார்த்திருக்கோம் இவர் வந்து யாரோ காளிமுத்து அவர்கள் சொன்னார்னு கோமணத்தை கோமணத்தை பத்தி பேசுறாரு செந்தில் பாலாஜி வந்து திமுக எதுக்கு போனாருன்னு பேசுறதுக்கு ஒரு கோமணம் ஸ்டோரி சொல்றாரு இந்த மாதிரியெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இப்ப தினகரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில பேட்டிகளில் அதிமுக இருக்குமா இல்லையா அது ரெட்டை இலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது கொடி போட்டுட்டோம் அமமுகவில் வந்து உறுப்பினரை சேர்த்துட்டோம் இப்ப தான் தொடரணாங்க நாங்க ஏங்க அமமுக சப்போர்ட் பண்ணோம் நாங்க எல்லாம் அதிமுகங்க அதிமுக தான் எங்களோட கொள்கை அதிமுக தான் எங்களோட தாய் கட்சி அதிமுக வந்து மீட்டெடுப்போம்னு சொல்லி ஏமாத்திட்டுதான் இவர் சுத்திட்டு இருக்காரு மாமா வீட்டுக்கு அமிச்சிருவேன் இவங்க வந்து வீட்டுக்கு போவாங்க அது எதுன்னு என்னமோ பேசிருக்காரு ஆட்சி கவுந்தி கவுந்த அது வந்து பத்து வாட்டி சொல்லிட்டாரு ஒரு வாட்டியும் எதுவுமே ஆகல ஆனா இப்ப அதிமுகவே இருக்குமா இல்லையான அளவுக்கு பேசும் போது நாங்க இவர் பின்னாடி போனோம் சோ உங்களுக்கு மேல உங்களுக்கு வந்து என்ன டவுட் வந்துருச்சுன்னா இவர் அதிமுக மீட்கிற மாதிரி தெரியல இவர் தனி கட்சி ஆரம்பிச்சு டீல் பண்ணுறாங்க போல டவுட் வந்துருச்சு டெஃபினெட்டா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு செந்தில் பாலாஜி எதுக்கு வெளியேறினார்னு சொல்ற ஒரு பேட்டில அவர் சொல்லியிருக்காரு அம்மாவோட சேர்ந்ததுனால தான் விஜயகாந்த் டைலூட் ஆயிட்டாருன்னு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு அம்மாவோட சேர்ந்ததுனால தான் விஜயகாந்த்க்கே வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சது எதிர்க்கட்சி ஸ்தானம் கிடைச்சது அவ் அந்த அது தட் வாஸ் இஸ் ஸ்பீக்

என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறார் நிறைய பேர் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களை ஐடிவிங்ல போடுறேன் இல்லைன்னா உங்களை வந்து பேச்சாளராக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்காரு இவர் வந்து இப்போதான் அரசியலுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் இப்போதான் வந்துகிட்டு இருக்காரு ஏன் எல்லாருமே வந்து அவரோட ஆட்டிடியூட் இப்போ சில செய்திகள் அவங்க கிட்ட போய் ரிக்வஸ்டா வச்சாலும் அங்கே போய் சேராது நீங்க போய் ஜனாவை பாருங்க இல்லை இவங்களை பாருங்கன்னா நிறைய பேர் அவங்களை ஏற்க முடியல இல்லை இப்போ இதே குற்றச்சாட்டை ராஞ்சி சம்பத் அவர்கள் வந்து ஒரு நாலு தள்ள கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் இது மாதிரி அவரை ரீச் பண்ண முடியல ரீச் பண்ண அவர் அங்க இருக்காரு இங்க வர வரமாட்டிக்குன்னு சொன்னாரு அப்போ இது தினகரன் அவர்கள் தெரியாம ஒரு வட்டம் சூழ்ந்துருந்து நடக்குதா இல்லை தினகரன் அவர்கள் தெரிஞ்சே வேணும்னு இவங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா மேபி அவரோட ஆட்டிடியூட் அப்படி இருக்கலாம் பிகாஸ் அதிமுகவில் இருக்கும்போது அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது கூட அம்மா வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷன் அம்சா அம்மாக்கோ இல்லை அம்மா கார்டன்லேயோ இல்லை சீஃப் செக்ரட்டரி ஷீலா பாலகிருஷ்ணன் மேடமுக்கோ இல்லைன்னா பூங்குன்றனுக்கோ ஒரு கம்யூனிகேஷன் அம்சா ஒரு எஸ்எம்எஸாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஒரு லெட்டராக இருக்கட்டும் ரிப்ளை கிடைக்கும் ஓகே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் பார்க்க முடியாது சரி இந்த ப்ரோபோசல் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க அந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கும் இங்கே எதுவுமே இல்லைங்க ஸோ டிஸ்ஆர்கனைஸ்ட் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இப்போ மீடியாவில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்றது தினகரன் வந்து உள்ள இருக்க கட்சி நிர்வாகிகள்கிட்டே அக்சசிபிளாக இருக்குங்கிறது நம்ம முடிந்த மாதிரி இருக்கா சி மீடியா முன்னாடி யார் வேணாலும் ஒரு ஒரு ஆப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு ஃபோட்டோ ஆப்காகவோ ஒரு இமேஜ் பில்டிங்காக பண்ணுற ஒரு ஒரு நாள் எக்ஸிபிஷனிசம்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காவேரிக்காக ஸ்டெர்லைட்காக எட்டு வழி அந்த எயிட் லைன் ஹைவேக்காக ஒரு நாள் போராட்டம் பண்ணுறாங்களே தவிர அதுக்கப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் லீடராக என்ன லாபி பண்றாரு அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரை மீட் பண்றாங்களா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்களா இல்ல கோர்ட்ல ஏதாவது வழக்கு தொடர்றாங்களா எதுவுமே இல்லையே உண்ணாவிரதோன்றாங்க இல்லைன்னா போராட்டம்ன்றாங்க அது போட்டோ மீடியா நல்லா ஒரு போட்டோ ஆப் கிரியேட் பண்றாங்க பட் வாட் இஸ் மிஸ்டர் தினகரன் பொலிட்டிக்கல் லீடர் இன் தேட் ஒரு லாபிங் ஒரு பொலிட்டிக்கல் லாபிங் டேம் இல்லையா இப்போ வந்து உங்களோட செல்வாக்கு சரியுது நினைக்கிறீங்களா கோவப்படாமல் பேசுறாரு அதிகமா தெரியுது ஆனால் மக்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு தலைவரை ஏற்றுக்க முடியல கூட அசம்பீங்கன்னா அம்மா வந்து ஒரு தனிப்பட்ட வேட்பாளராக உள்ள போனப்போ கூட ஒரு சிங்கம் மாதிரி பேசுவாங்க மக்கள் இஷ்யூஸ் இப்போ அம்மா ஆட்சியில் இல்லாத டைம்ல கூட கச்ச பற்றி பத்தி புதிய வீராணாம் திட்டம் பத்தி காவேரி பத்தி வீரப்பன் பத்தி பேசியிருக்காங்க இவர் என்ன பேசுறாரு அரசியல் எதிரீங்களை வந்து தவறான வார்த்தைகளை தாக்கறது சொல்றாங்களே மேலும் அதுல அணை கட்டுறதை பத்தி வந்து தமிழக உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டெர்லைட்டுக்கு மேல்நோடு பண்ணணும் அஹ் அரசாணை பிறப்பிச்சிருக்கணும் இது வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்துருக்கணும் இதை போன்ற விஷயம்லாம் சொல்லதான் சொல்றாங்க ஒரு நாளைக்கு சொல்றாங்க இவங்க வந்து தொடர்ந்து லாபி பண்ணலாமே சி

ஊர் அறிஞ்ச விஷயம் அந்த மாதிரி ஸ்லீப்பர்சஸ் இல்லை இப்போ தினகரன் அவர்களுக்கு வந்து ஆர்கே நகரில் ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ அந்த வெற்றி இப்போ மக்கள் இப்போ தினகரன் எப்படி ஏற்றுக்கிறாங்க இமாலய வெற்றி ஆர்கே நகர் வந்து ஒரு தனிப்பட்ட எலெக்ஷன் பார்க்கறது நானும் அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் உண்மையாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க தமிழக மக்கள் உண்மையாக விசுவாசமான மக்கள் யாராவது சாப்பாடு போட்டால் டோக்கன் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அது மட்டும் தான் சொல்ல முடியும் அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்

திமுகவை வந்து தினகரன் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா கூட வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்ல கலைநேர தீ தீய சக்தின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கொள்கை ஒரு திராவிடர் கட்சியை வந்து அம்மா இன்னைக்குமே தீய சக்தின்னு இண்டிவிஜுவலாக சொல்லக்கூடாது தனிப்பட்ட மனிதனை தாக்க பர்சனல் டிஃப்ரென்சஸ்னால இண்டிவிஜுவல் சக்தின்னு சொல்றது ஒண்ணு ஒரு கொள்கை ஒரு திராவிட கொள்கையை வந்து தாக்குறது வேற விஷயம் நான் நான் என்ன சொல்றேன்னா தீயசக்தி திமுக சொல்லும் போது அப்ப தினகரன் யாரு தினகரன் கூட ஒதுக்கி வச்சிருந்தவர்தான பத்து ஆண்டுகள் வந்து அரசியலையும் இல்ல அம்மா பக்கம் எங்குமே இல்ல திமுக அப்ப தினகரன் யாரு அப்படி சசிகலா ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க மூணு மாசம் அதுக்கப்புறம் சேர்த்தாங்க சேர்த்தாங்க ஆனா அம்மா வந்து நிறைய பேரை நீக்குவாங்க திருப்பி ஏத்துப்பாங்க தினகரன் கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட்ட அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தானே நீக்குனாங்க அவர் என்ன முறைகேடு செஞ்சாரோ அவர் என்ன துரோகம் செஞ்சாரோ இது வரைக்கும் வெளியே வரல சரி அது ஓபிஎஸ் அவர்கள் சொல்றேன்னு இருக்காரு விரைவில் பதவி கொடுக்குறாங்க சில பேர் வந்து அம்மா கட்சியில இருக்கும்போது பதவியில இருந்து நீக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி போட்டிருக்காரு அப்ப அம்மாவோட கொள்கைகளை எப்படி ஃபாலோ பண்றாரு இவர் தலையே காட்டாம இத்தனை வருஷம் அரசியல்லே இல்லாம அம்மாவே வந்து இவர் பத்தி சொல்லியிருக்காரு மன்னிப்பு இவங்க பத்தி சொல்லிருக்காங்க மன்னிப்பே கிடையாதுன்னு ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அப்படிப்பட்ட அவர் வந்து இப்ப நான் எம்ஜிஆரோட ஃபோட்டோவோட அம்மாவோட ஃபோட்டோவோட ஃபோட்டோ போட்டுட்டு அவர் செய்கிற பேசுகிற பேச்சு அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல அவர் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ தினகரன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படிங்க குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது அரசியல் மேடைகளில் இருக்குது ஸோ நீ உங்களோட பார்வையில் அப்படி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் இது சொன்னால் தப்பாக போயிடும்னு நினைக்கிறேன் ஆனாலும் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் திமுக இஸ் ஆன் வின்னிங் விக்கெட் இப்போ பார்த்தா இப்போ எக்ஸிட் போல்ஸ் இப்போ எடுத்திங்கன்னா திமுக வின் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சமயத்தில் திமுக வந்து டிடி விதினகரோட கூட்டு சேவ் சேர்க்கறதுக்கான ஒரு அவசியமும் கிடையாது இட்ஸ் இட்ஸ் சிறு ஸோ ஐ டோன்ட் திங்க் டிஎம்கே வில் பி சோ ஃபுலிஷ் அவங்க ஆதரவான ஒரு கட்ட வரைக்கும் இருந்ததுனால கேட்குறேன் இல்லைங்க நான் ஒரு ஆறு மாசமாகவே ஒதுங்கியிருந்தேன் எல்லாம் குரூப்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சில பேர் அந்த குடும்பத்தில் இன்னும் நான் நட்பு ரீதியாக அவங்களோட பழகுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நான் இருக்காங்க ஆனால் அதுக்குன்னு தினகரனை வந்து நான் ஏத்துக்க முடியாது சின்னம்மா செஞ்ச மிகப்பெரிய தவறு வந்து இவரை வந்து ஒரு துணை பொதுச் செயலர் அறிவித்தது இப்போ வந்து சின்னம்மாவே வந்து அதிமுகக்கு எதிராக உட்கார வச்சிருக்காங்க இல்லை பொதுச் செயலாளர் அமமுகக்கு அது அவங்க எடுத்து முடிவு இல்ல இல்லை எடப்பாடி அவர்கள் அப்புறம் இவங்க எடுத்த முடிவு தவறு இவ இவரை வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக முயன்றதே சசிகலா தானே தினகரன் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சின்னம்மா இருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டாருங்க தினகரன் அவர்கள் பொது துணை பொதுச்செயலாளர் அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே உடஞ்சி போச்சு ஸோ தினகரன் அவர்களோட துணை பொதுச்சொலை நியமிச்சு தான் பிரச்சனைங்க டெஃபினெட்டா சரி ஓகே இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கும் போது சசிகலா அவர்கள்கிட்ட சொல்றதுக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கலாம் நிறைய வாட்டி நிறைய வாட்டி நான் அங்கேயோ ஒரு லாபி பண்ணேன் இல்ல நான் சின்னம்மா கிட்ட நேரடியாவே நான் பேசியிருக்கேன் கடிதமும் எழுதியிருக்கேன் தஞ்சாவூருக்கு வந்தப்போ ஸோ அவங்க வந்து என் மேல வந்து தோளில் காய போட்டாங்க நிறைய குடும்ப உறுப்பினர்களோ கூட இருந்தாங்க அங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்போ நான் சொன்னேன் ரொம்ப அதிருப்தியா இருக்குமா நீங்க வரணும் நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற தலைமை சரியில்லை எல்லாமே அதிருப்தியாக இருக்காங்க தலை ஆட்டினாங்க பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் அவங்களுக்கே இதெல்லாம் தெரியும் ஆனால் வெயிட் பண்ணுறாங்க வந்து தான் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க வந்து வெயிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் ஆகும் இல்லை அப்போ அதுக்குள்ள இங்கிற நிலைமை என்னவா போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஆடர் தேர்தல் வருது தனிச்செல்லாம் நிற்க ரெடிங்கிறாரு அப்போ நிறைய சூழ்நிலை மாறும் சின்னம்மா வந்து துணிச்செல்லாம் முடிவெடுத்து இவர் மாத்துனாருன்னா நல்லா இருக்கும்னு நான் கருதுறேன் சின்னம்மா செஞ்ச மிகப்பெரிய தவறு இதுதான் இல்லமா கூட உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன் இல்ல உணர்ந்திருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும் துணை பொதுச்சேரி தற்காலிகமா நீக்கிறேன்னு சொல்லிருக்கலாம் இல்ல வந்து என்ன பிரச்சனைன்னு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் விலக நாஞ்சில் சம்பத் வந்து மூத்த அரசியல்வாதி அவருக்கு சின்னம்மாக்கு நிறைய பேருக்கு கடிதம் எழுதுறாங்க போய் சந்திக்கிறாங்க இதெல்லாம் சொல்லலன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு நாஞ்சில் சம்பத் மூத்த அரசியல்வாதி செந்தில் பாலாஜி அவரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர் இப்படி இருக்கப்போ மூத்தாலெல்லாம் போறாங்கன்னா எங்கயோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே எல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கணும்

ஸோ இவ்வளோ பெரிய அதிருப்தி கடும் அதிருப்தி இருக்கும்போது போது லெட்டர் எழுதுறோட ஏன் நிப்பாடணும் நேராக வந்து பெங்களூர் சிறைச்சாலை போய் சசிகலா அவர்கள் மீட் பண்ணியே ஒத்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க அனுமதி கிடைக்கல ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கா அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமா பரவலில் வந்தப்ப நான் சொல்லும் போது கூட அவங்க தலையாட்டினாங்க நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள்லேயே சில பேர் அதிருப்தியா சின்னம்மா கடிதம் எழுதினவங்களும் இருக்காங்க யாருமே சொல்லலையே மாரியப்பன் கண்ணாடி இருக்கிறாங்க அவங்க வெயிட் பண்ணுறாங்க கட்சி போயிடக்கூடாது அதிமுக கைப்படலாம் ஒன்றா இணைக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவ வர வர இவர் பேட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கும் தெல்ல தெளிவா புரிஞ்சிடுச்சு இவர் வந்து அதிமுக வந்து மீட் எடுக்கிறதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்ல அமமுக வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியா இவர் வந்து தலைவரா வரணும்னு ஆசைப்படுறாரு அது என்றைக்குமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க திரு மருது அழகராஜ் வந்து தினகரன் ஆதரவாளராக இருந்து நமது எம்ஜிஆர்ல இருந்தவர் அதுக்கப்புறம் திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு அதிமுக பக்கம் போயிட்டாரு அவர் சொன்னபோதும் கூட வந்து தினகரன் அவர்கள் வந்து சும்மா பேச்சுக்கு பாஜக எதிர்க்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவர் பாஜக எதிர்க்கெல்லாம் இல்லை சும்மா அப்படியே பாவனை காட்டுறாரு தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டறாருங்க உங்களோட பார்வையிலும் தினகரன் அவர்கள் வந்து பாஜக சப்போர்ட்டர் தான் இருக்கிறதா ஸோ மருத அழகராஜ் வந்து ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் இப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கூட சொல்லலாம் ஸோ அவர் சொல்கிறத நான் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அது உண்மையாக தான் இருக்கும் இந்த டிடி தினகரன் அவர்கள் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களில் தினகரின் மீட் பண்ண செய்தியும் அப்புறம் தான் லீக் ஆச்சு முதல்ல வந்து சொன்னதும் வந்து இவர் தான் ஸோ இப்படி போய்ட்டு இருக்கப்போ இப்போ இவங்க ரெண்டு பேர் ஓபிஎஸ்க்கும் தினகரன் அவர்களுக்குமே பிரச்சனை இருக்குதா உள்ள எப்படியா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு இருக்குதா தினகரன் வந்து நிறைய பேர் கிட்ட பேசுகிறாருன்னு ஒரு செய்தி தேமுதிகாவோட பேசுறாருன்னு பேசுகிறாருன்னு ஒரு இப்போ மீடியா ஜேர்னலிஸ்ட் தான் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் தினகரன் அவர்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சது பார்க்க முடியுது திவாகரன் அவர்கள் ஆகட்டும் இல்லை பாஸ்கரன் அவர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் தனித்தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயானந்தவர்கள் அமைப்புன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து கூட இருக்கவங்களே சேர்ந்து சேர்ந்து பிரிவிட்டாங்க அப்படின்னா வேற என்ன பிரச்சனை இருக்குல்ல தினகரன் வந்து யாருமே வந்து ஒரு எப்படி சொல் ஒரு மரியாதையோட ட்ரீட் பண்ணியிருந்தா திவாகரன் அவர்கள் வந்து மூத்தவர் அவரை வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையோட ட்ரீட் பண்ணியிருந்தா அவங்க விளங்கி போகிறதுக்கான காரணமே இருந்திருக்காது பாஸ்கரனும் சொந்த தம்பியை வந்து தனி கட்சி ஆரம்பித்து போயிருக்காரு தினகரனோட தம்பி ஸோ அவருக்கு என்ன காரணங்கள் இருக்கோ ஆனால் இளவரசி மேடமோட குடும்பம் மட்டும் சின்னம்மாவோட தான் இருக்காங்க எந்த விதமான அரசியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ செயல்களோ செய்யலை தனிப்பட்ட முறையில் இளவரசி மேடமோட மூத்த மகள் கிருஷ்ண பிரியா அவர்கள் வந்து தொண்டு நிறுவனத்தோட சோஷியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னா கிருஷ்ணபிரியா அவங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் வந்து முன்னிலைப்படுத்தி அம்மா தான் நடத்தி வச்சாங்க ஆனால் அதுக்கப்பா அவங்க வந்து டிஸோன் பண்ணாங்க ஜெயிலுக்கு போ போறதுக்கு காரணமே சுதாகரன் மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்றாங்க அம்மா வந்து உள்ள போறதுக்கு காரணமே சுதாகரன் மிக காரணம்னு சொல்றாங்க பட் கிருஷ்ணபிரி அவர்கள் வந்து ஒரு வாட்டி கூட வந்து நான் அம்மாவோட வாரிசு நான் அம்மா மாதிரி நான் நான் அரசியலில் வரப்போறேன் எங்கேயுமே அம்மாவோட பேர் உச்சரித்து அவங்களோட லெக்சியை வந்து டிஃபைலோ டிஃபைமோ பண்ணலை தனிப்பட்ட முறையில இல்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவங்களும் வந்து ஜெயலலிதாவோட இதாக எடுத்துக்க எப்படி கிட்ட எடுத்துக்கோம் முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக ஜெயலலிதா அம்மாவோட இருந்தாங்க அவங்க பத்தி தெரிஞ்சுட்டு அவங்க அவங்களோட கொள்கைகளை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் சொன்னாங்க தவிர நான் வந்து ஜெயலலிதாவே வந்து மாதிரி உட்கார்றேன்னு யாருமே சொல்லலை இவர் ஒழுங்கா இருந்தா ஒற்றுமையாக இருந்தா யாருமே வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது பாஸ்கர் பாஸ்கரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் கொள்கைகள்னு சொல்றாரு திவாகரன் அவர்கள் வந்து அம்மா எம்ஜிஆர் கொள்கைகள்ன்றாங்க யாருமே அம்மாவோ எம்ஜிஆரோ விட்டு கொடுக்கலங்க தினகரன் மட்டும் தான் விட்டுக் கொடுக்கறதுனால தான் ஒதுக்காங்க தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்கிறாரு அவர் வேற யாரும் அவருக்கு அடையாளம் இல்லைன்னு யாரு போடுவாங்க தினகரன் முன்னேற்ற கழகம் அவங்களும் விட்டு விட்டு கொடுக்கலங்க ஜெயலலிதா கொடுக்கல அதனால விட்டு கொடுக்காம பேசுனாருங்க பேசினாருங்க வந்து விஜயகாந்த் வந்து அம்மாவில தான் டைலூட் ஆனாங்க அதுக்கப்புறமா ஒரு பேட்டியில என்னமோ அம்மா அசைவு சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் தவறு இல்லையா அம்மா வந்து என்னைக்குமே அசைவ சாப்பிட்டது யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா மேடம் சொல்லியாங்க இவரும் சொல்றாரு ஒரு பத்திரிகையில மாட்டு கறி தீங்குற மாமின்னு ஒரு தலைப்பு போட்டப்ப அம்மா எவ்வளவு கொந்தளிச்சு எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஆச்சுன்னு வருத்தப்பட்டாங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க சோ அம்மாவோட வாரிசு இல்ல அம்மாவோட கொள்கைகள் ஃபாலோ பண்ற ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி சொல்லலாமா அசைவ சாப்பிடுவாங்கன்னா இவரை ஒதுக்கி வச்சு பத்து வருஷம் வீட்டுக்குள்ளேயே வரல இவருக்கு எப்படி தெரியும் சோ இப்ப சொல்றதுக்கு மீடியால பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் சசிகலா அவர்களும் இதெல்லாம் பார்த்து அவாரம் தான் இருப்பாங்க இது வந்து அவார்தான் அதான் அவங்க கூட சின்னம் மருத்துவரிக்க மாட்டேங்களே அதான் நான் சொல்றேன் சின்னம்மாவோட மிக பெரிய தவறும் வீக்னஸ் தினகரன் தான் தினகரன் தான் அவங்களோட டவுன் ஃபால் கூட சசிகலா மேடம் அழிஞ்சு போறதுக்கு அழிஞ்சு போ வாங்க நான் சொல்லலை அழிஞ்சு அழிவுன்னு ஒரு வந்ததுன்னா பொலிட்டிக்கல்ல இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னா இல்லை அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடந்ததுன்னா அதுதான் என்னோட கான்டெக்ட் இவரால் தான் நடக்கும் தினகரனால தான் டெஃபினெட்டா இன்கேஸ் இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ ஆர்முகசாமி ஆர்முகசாமி விசாரணை ஆணையம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வர்றதுக்குலாம் வந்து சசிகலா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினகரன் அவர்கள் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடற போல ஒரு தவறான தவறுகள் வச்சுக்கோமே இதெல்லாம் சசிகலா அவர்கள் இல்லாம இருக்க போறது இல்ல அவங்கள என்ன பெரிய இன்ஃபர்மேஷன் இவ்வளவு மறுப்பு தெரிவிக்கலையே இப்ப வரைக்கும் தெரிவிக்கலையே அந்த பேட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேட்டி வந்து யூடியூப்ல எல்லாம் வந்து இருக்கு எல்லாம் வச்சு தான் வந்து இப்போ அவங்க சொன்னது எல்லாம் ஜெயில முடியாது பாக்க முடியாதுங்க யூடியூப் இருக்க மாட்டேன் இருப்பாங்க

இவ்வளோ நடந்து அவங்க அவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னா என்ன வீக்னஸோ என்ன அவங்கள வந்து பேக் பண்றது நம்மளுக்கு தெரியல இப்போ இப்படி எடுத்துக்கலாம் இப்போ தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் சேர்ந்து இருந்துட்டு இருக்கும்போது சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது கட்சி இருந்தது சின்னம் இருந்தது எல்லாமே இருந்தது சின்னம் போச்சு கட்சி போச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சி பிரிஞ்சு போனாங்க ஆட்சி நம்ம கிட்ட இல்லைங்கிறது இவ்வளவும் தெரியும் ஸோ அடிமேல் அடி விழுதுங்க சசிகலா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போதும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்ன நீ எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னா தினகரன் அவர்கள் எப்படி சசிகலா அவரோட கண்ணை மறைக்கிறார் இவ்வளவு கண்ணை மறைக்கனா மறைக்கலாம் இவ்வளவு இப்படி மறைக்கிறார் டெஃபினெட்டா வந்து போற அவங்க வந்து மிக குறைவு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் உள்ள அனுப்புறது பிகாஸ் நானே ரெண்டு வாட்டி போயிருக்கேன் மறுத்து உங்களுக்கு இல்ல மறுத்துறாங்கன்னா ஜெயிலர் மறுக்கிறாங்களா இல்ல தினகரன் தரப்புல இருந்து மறுக்கிறாங்களா அங்க உள்ள போன உடனே ஜெயிலர் மறுப்பாங்க انا பட் ஐ திங்க் ஹி கெட்ஸ் டு ஸ்கிரீன் அங்க வந்து நோ இல்ல கர்நாடகா பொறுப்பாளர் இருக்கார் இல்லையா முகலந்தி முகலந்தி சோ அவர் மூலமா தான் போக முடியும் சோ அவரு தான் கன்வே பண்ணுவாங்க போக முடியுமா போக முடியாதா இல்ல நீங்க சசிகலாவர்ல மீட் பண்றது ஒரு இண்டிவிஜுவல்

உங்களை பார்க்கவே முடியல பர்பன அக்ரஹாராக்கு வந்தானா இவனி வந்து தெரியலே தெரியவே இல்லையம்மான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ரொம்ப அதிருப்தியா இருக்குமா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப எதுவுமே தெரியாம ரொம்ப அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க அப்படி கண்ணு வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது குதிரைக்கு போடுவாங்க இல்லையா பிளிங்கர்ஸ் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நம்புற மாதிரி இருக்குதா ஃபர்ஸ்ட் அவங்க நம்ப ஆமாங்க அவங்களை பார்த்தா ஆக்சுவலி கொஞ்சம் இன்னசென்டான சுவாவம் தான் இல்ல அவதான் சொல்லல இவ்வளவு தூரம் ஒரு அவரா இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவங்க சொல்றபடி முன்மொழிஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாம ஒரு கடிவாணம் கேட்டு ஜெயில தான் இருக்காங்க வெளியே இருந்து அவங்க அவங்க காதும் கண்ணு லைக் கரெக்டா செயல்படுது பொலிட்டிக்கல் ஜெயில இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு பொலிட்டிக்கல் பிக்சர் கடைக்கு பொலிட்டிக்கல் கடைக்க மாட்டீங்க அவங்க இல்ல பொலிட்டிக்கல்ல இருந்து ஜெயில இருந்து வெல்ல வந்தவங்க நிறைய பண்ணி இருக்காங்க அப்படிங்கும்போது உள்ள இருந்துகிட்டு என்ன நடக்கு தன்ன சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாதவங்க எப்படி ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கக்கிட்ட என்ன ஃபில்டர் ஆகி போறது சீட் மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் மிக மிக குறைவு கொடுக்கப்பட்ட டைம் மிக மிக குறைவு அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் போய் சந்திக்கிறாங்களோ பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது தினகரனால ஆதாயம் கிடை அரசியல் ஆதாயம் கிடைக்கிறவங்க தான் போய் பார்க்குறாங்க தவிர உண்மையான தொண்டன் போய் பார்த்தா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் ஓகே ஸோ ஆனால் இப்போ நீங்கள் தினகரன் அவர்கிட்ட பர்சனல் நம்பர் இருந்துமே அவரால் நீங்கள் உங்களால் கான்டெக்ட் பண்ண முடியல வரேன் எஸ்எம்எஸ்க்கும் உங்கள் வாட்ஸ்அப்க்கும் ரிப்ளை வராது தினகரன் அவர்கள் ஆனால் இதே இதை வந்து வெற்றிகள் அவர்கள்ட்ட இன்டர்வியூவில் பேசும்போது கேட்டால் ராஞ்சி சம்பத் விட்டு சொன்னாரே அப்படின்னு சொல்லி அவர் நான் இப்போ லைனில் இருக்கேன் இப்போ நான் கால் பண்ணுறேன் தினகரன் எடுக்கிறாரா இல்லையா பாருங்க வெற்றிவேல் கால் பண்ணி எடுப்பாருங்க பிகாஸ் வெற்றிவேல் இவர் வந்து என்ன சொல்கிறது நண்பர்கள் தானே கட்சிக்காரங்க கூட சொல்ல மாட்டேன் அவங்க முன்னாடி எல்லாருமே நண்பர்கள் தான் செந்தில் பாலாஜி நண்பர் தான் நாஞ்சல் சம்பத் நண்பர்கள் தான் முன்னாடி எல்லாருமே நண்பர்கள் தான் நட்பு வெட்டு போறாங்க இல்லையா அதுலேயே தெரிஞ்சதில் நட்புக்கு வருவது தகுதியா இல்லையான்னு ஸோ உங்களோட பார்வையில் தினகரன் அவரோட கட்சியில வந்து இன்னும் நிறைய விக்கெட் வேலை வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாங்க அண்ட் நான் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல முடியும் அதிமுக இருக்கும் அமமுக இருக்குமா இல்லையான்னு கேள்விக்குறிதான் திரு தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு இந்த மேல்முறையீடு பண்ணணும் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் கேஸ்ல அவர் பண்ணணும் விரும்புறாரு மத்தவங்க எல்லாம் வேண்டாங்கிறாங்க அதிருப்தி இருக்கு சில எம்எல்ஏக்கள் அதிருப்தி இருக்கு தினர் அவர்களுக்கு அதுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அதனால சில எம்எல்ஏக்கள் வெளில போவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து மொத நாள்ல இருந்து அதிருப்தி அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஒரு ஈகோவாலேயோ ஒரு பிரஸ்டீஜாலேயோ ஒரு பா ஒரு ஹோப் இருக்கும் ஏதாவது நம்மளுக்கு நடவடிக்கை நம் நம்மளுக்கு சாதகமாக வராதா ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவங்க வந்து நிறைய இழந்துருக்காங்க பிகாஸ் அவங்க வந்து பீப்பிள்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் அம்மா வந்து கேம்பெயின் பண்ணி இவங்க அம்மா பேர் வச்சு ஜெயிச்சாங்க மக்கள் சேவையில ஈடுபடாம தினகரன் சேவையில ஈடுபடுறாங்க இவங்க இவரை டிஃபைன் பண்றது இவர் கோர்ட் கேஸ்ல டிஃபைன் பண்றது இவருக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்றது மக்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கலாமே இவங்க தொகுதியில இல்ல அதான் அவங்க அவங்க பதவியில இல்ல ரெண்டாவது இப்போ அவங்களுக்கு ஹோப் எல்லாம் போயிருச்சு மேல்முறை பண்ண போறது தினகரன் சொல்லிட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க அடுத்து தேர்தல் சந்திக்கு தான் போறாங்க சோ எல்லாம் போயிருச்சு இப்போ வந்து பிரேக் பண்ணி செந்தில் பழஞ்சு பேரு வெளில வந்துரலாம்ல யார் வரலையே ஓனா அவங்களுக்கு நல்லது ஜெயிக்கலாம்

மூணு பேர் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அது நான் வெளிப்படையா சொல்ல முடியாது பேர் சொல்லுவோம் பட் தெரிவிச்சிருக்காங்க டெஃபினெட்டா ஆனா இவங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க அதிமுக சேரணும்னு நினைக்கிறாரு உள்ள இருக்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்புறம் தங்கமணி அப்படிலாம் இருக்கிற அமைச்சர்களை தான் அவங்க இது பண்ணுமே தவிர அதிமுக கட்சி இருக்குமா இல்லையானே தெரியாது ரெட்டையில இருக்குமா இல்லையான்னு தெரியாது

திமுக மேல இருக்கிற மரியாதை அவ்வளவுதானா இல்ல ஏன் வாக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் குடுத்தாங்க அம்மா அசெம்பிலில நூற்றாண்டுக்கு பின்னும் அந்த கட்சி தொடரணும்னு இவர் எப்படி ஆமா அமமுக நாங்க போட்டு இதா இருக்கணும் இல்ல ஏன் கேக்குறேன் அப்படின்னா மறுபடியும் இப்போ ஜெயலலிதா அவர்களோட ஓட் பேங்க் வந்து பெரியது இரட்டை இலையோட வோட் பேங்க் வந்து ரொம்ப பெரியது அதை விட்டு குடுக்கணும்னு ஜினகரோட நினைக்கவே மாட்டாரு ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை ரேட்டியாவது அந்த வந்து ஒரு நினைப்பு வந்திருக்கலாம் இப்ப வந்து மக்கள் என்ன இந்த பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு சி ஹீஸ் கான்ஸ்டன்ட்லி சேங் தட் மக்கள் வரவேற்பு நல்லா இருக்குன்னு சுற்றி இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க மக்கள் வரவேற்பு நல்லா இருக்குன்னு இவர் வந்து ஆல்ரெடி இவர் என்னமோ நாளைக்கு ஓட்டு பெட்டி வச்சு குத்தோ குத்துன்னு குத்தி முதலமைச்சரை உட்கார வச்ச மாதிரி இவர் வந்து உணர்றாரு நான் நம்புறேன் அது எக்காரணத்துக்கும் நடக்காது சரி இன்னொன்று என்னென்னா தினகர் அவர்கள் நியமிக்கிறாங்கல்ல ஒரு ஆட்கள் அதில் கூட காசு புழங்குது காசு வாங்கிட்டு நியமிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு நான் கேட்ட நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாவட்ட செயலாளரோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்களோ தான் செலவு பண்ணணும் இப்போ கட்சி கொடி ஓட அந்த இன்ட்ரடியூஸ் அந்த மதுரையில் நடத்துனாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நிறைய பேர் என்னென்னா எங்களால் போக முடியல கூட காசு கொடுக்கல சாப்பாடு வசதி இல்லை தங்கதி கடம் இல்லை நாங்கள் தான் செலவு பண்ணிட்டு போகணுன்னு நிறைய பெண்கள் நிறைய மகளிர் என்கிட்ட சொன்னாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நிறைய மகளிர் வந்து எனக்கு நான் டச்சில் தான் இருப்பேன் என்னோட சேர்ந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மக் ஒரு இரநூறு பெண்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட வந்து எப்படி போகிறது கட்சியிலேருந்து எங்களை தான் செலவு பண்ண சொல்கிறாங்கன்னு எங்களை தான் டேக்ஸி போட சொல்கிறாங்க டிக்கெட் போட சொல்கிறாங்கன்னு ஸோ அந்த மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க தான் செலவு பண்ணணும் இவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேஸ் தட் அந்த வார்ம் நீ தான் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தாலும் தான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் உங்கள் ஐடிவிங் தான் செயல்பட்டாலும் அந்த பேசிக் கனெக்ட் ஹியூமன் பீங்ஸோட அந்த வார்ம் அந்த ஜெனுவின் இன்டென்ஷன் இருக்கணும் அது இல்லைன்னு நான் கருதுறேன் ஓகே ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ